என்னவா பண்றது எப்படி எடுப்பாரு நைட் 9 மணிக்கு மேல கூப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அம்மா என்னன்னு தெரியல இப்படி எடுக்காம இருக்க மாட்டாங்க யாரா இருக்கு எந்தெந்த நேரத்துல எவ்வளவு மன கஷ்டம் எவ்வளவு பணி மனசோட வலிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல எப்ப யாருக்கு என்னமெல்லாம் நடக்கலாம் ஏன் நமக்கு இருட்டு கடை அல்வா ஓனர் கூட கொரோனா வந்துச்சு போத்தீஸ் ஓனருக்கு கொரோனா வந்துச்சு சொல்லுங்க நம்ம எஸ்பிபி ஐயாக்கும் கொரோனா வந்துச்சுன்னு போட்டாங்க நம்ம வடிவேல் பாலாஜி அண்ணாக்கும் கொரோனான்னு போட்டாங்க சொல்லுங்க இப்ப சூர்யா நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்களோட போன் பேல நீங்க தாங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு போட்டுருக்காங்க மெசேஜ் போன் பேல மெசேஜ் பண்ண சொல்றாங்க போன் பே ஆன் பண்ணி பண்ணிடுவோம் சரி போன் பே ஆன் பண்ணிட்டு அக்கா நீங்க அக்காவா அண்ணா என்னம்மா ஆச்சு அக்கா முத்துவுக்கு இல்லக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எங்கிட்ட சொல்லல நேத்து எங்கிட்ட பேசினாங்க அழுதாரு சூர்யா ஒரே இந்த மாதிரி இருக்கு சூர்யா வைக்கிறது சூர்யா எனக்கு முடியல என்கிட்ட சொல்ல மாட்டாருக்கா அவரு முழுசா சொல்ல மாட்டாங்க அழுதாரு அவர் அழுகைய மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நான் எப்படி பிறந்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எங்க இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் அக்கா அதனால அவர் அழுதாரு ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் சரி நானும் காரணம் ஏதாவது பணம் போடலாம் பணம் அனுப்பலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் போன எடுக்கல காலையில இருந்து கூப்பிடுறேன் எடுக்கவே அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகி சரக்கு இருக்கு அடிச்சுட்டு படுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா என் போனை எடுக்காம இருக்க மாட்டாங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் போன் எடுத்துருவாங்க அதுவும் கூட செய்வார் ஒழிஞ்சி அவரோட ஆனா என்கிட்ட சொல்லுவார் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லுவாரு ஆனா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம் வரக்கூடாது அதான் சொல்றேன் சரிங்களா எஸ்பி ஜான்சி சூர்யா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்க்கா எனக்கு என்ன குறைச்சல் நல்லா இருக்கேன் ஹாய் சூர்யா சூர்யா அவங்க சாப்பிட்டு விட்டுருக்கேன் பசிக்கும்ல ஒரு உயிர்னா பரவாயில்ல ரெண்டு உயிர் இல்லை நான் சாப்பிட்றேன் அக்காடி போதுமா ஆ சொல்லுங்க அதுக்கு நீங்க கொடுங்க மற்றவங்களே கொடுக்க சொல்றீங்க அப்பா நீ கொடு கொடுக்காம போ அதெல்லாம் தேவையில்லை நாலு பேர் கொடுத்தா ஆ நீ சொல்லிடும் போதா ஒருக்க அந்த ஆளுக்கு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது ரெண்டு கை தட்டினாதான் ஓசை சரிங்களா அந்த மாதிரி கோயில பூஜைன்னு இருக்கும்போது சாமிக்கு பூஜை பண்ணி மணி அடிச்சாதான் அந்த கோயில சாமிக்கே மரியாதை அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனசுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனசுலதான் கேட்டுருங்க முடிஞ்சா பண்ணுங்க முடியெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா 10,000 பேர் வர்ற லைவ்ல 10 பேர் பண்ணா கூட எங்க மாமாக்கு வந்து ஒரு உதவி தானே 10,000 ரூபாய் வரும் சொல்லுங்க அவ்வளவுதான் வேணாம் 100 ரூபாய் போட்டீங்கன்னா கூட போதும் சரிங்களா ஏன்னா எல்லாரும் அந்த பெரிய வசதி அப்படிங்களா கூலிக்கு வேலை பேச போறவங்க 150 ரூபாய்க்கு வேலை செய்யறவங்களும் இருக்காங்கல்ல எனக்கு அதை அப்படி பேச வரல அதனால என்ன சொன்னா மறுநாள் முடிஞ்ச பண்ணுங்க இல்லைன்னா வேணாம் எனக்கு இல்ல எனக்கு நான் கேட்கவே மாட்டேன் எவ்வளவு கஷ்டம் நான் வந்து பாத்துக்கிறேன் மாமாக்கு தான் ஜீப் முத்து மாமாக்கு உங்க பேரு எல்லா பேரையும் மென்ஷன் பண்ணுவாங்க அப்ப நீங்க பேர் பண்ணா ஒன்னு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட்ல இருக்க வரக்கூடிய 4 நம்பர் மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா நான் வீடியோ போட சொல்றேன் நாளைக்கு நான் நேர்ல போறேன் நீங்க அனுப்பக்கூடிய அக்கௌண்ட் வச்சு மொத்தமா நான் கொடுத்துட்டு உங்க நம்பர் எல்லாத்தையுமே நான் எழுதிட்டு மாமாவோ நான் கூடவே இருந்தா நான் வீடியோ போட சொல்றேன் அப்ப நீங்க நம்புவீங்கல்ல இதுக்கு மேல உங்களுக்கு வழக்க வேணுமாப்பா ஏப்பா எது கேக்குறாங்கன்னா இப்ப பிரதமர் நிவாரண நிதினு கேக்குறாங்க அதுக்காக நீங்க கேட்கலாம் பிரதமர்கிட்ட என்ன காசு இல்லையா பிரதமர் அவர் செய்யலாம்ல அவரே பிரைம் மினிஸ்டர் ஏன் முதலமைச்சர் நிவாரண உங்களுக்கு புரியலையா ஒண்ணும் இல்ல ஜிபி முத்து இருக்காருல நம்ம டிக்டாக் ஜிபி முத்து நம்ம நண்பர் சூர்யாவுடைய ரொம்ப சூர்யாவோட மாமா ஆஹ் சரிங்களா அவர் வந்து கொஞ்சம் ஏதோ என்னமா சொல்லணும் மன கஷ்டம் பிளஸ் பண கஷ்டம் ரெண்டு அதனால வந்து நான் வந்து சாக போறேன் நான் அப்படி போறேன் இப்படி போறேன் என் குடும்பம் இப்படி போச்சு அனாதையா போ அப்படி புரிஞ்சுல ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாரு வெக்ஸ் ஆயிட்டாரு என்ன பண்ண போறாரு யாருக்கு தெரியல சரி ரைட்டு ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவ்வளவுதான் அதுதான் மனிதனுடைய இயல்பு
விஷயம் செய்ய போறோம், அதோட ஒரு லைவ்ல தோணுச்சு சரி நம்ம லைவ்ல இருக்கிறவங்கள்ட்ட பேசணும் சொன்னோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எதுனால அவங்க பண்ணா தயாரா இருக்காங்களான்னு ஒரு பாக்குறோம். ஆனா பரவாயில்ல, நிறைய பேர் அந்த எண்ணத்தோட தான் இருக்கீங்க, நல்ல எண்ணம் படைத்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து இருக்கீங்க, பரவாயில்ல. எதுல பாரு வாட்ஸ்அப்ல வந்துருக்கேன் சரிங்களா. அதனால வந்து திரும்ப என் நம்பர் ஒரு தடவை சொல்லிடுறேன், 99521 18 18 7. ரோஹித் குமார் ஹாய் வணக்கம், 99521 18 18 7. தேங்க்யூ எக்ஸ்பிளைன் பணத்துக்கு. ஆமாம், 56942. அதுதான் இப்போ மனுஷனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, பணம் தான் பிரச்சனையாக இருக்க போகுது. சிக்கா சூர்யாட்டா சண்டை போட்ட சண்டாங்க போங்க மொத்தத்துக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிக்காவைய பொண்டாட்டியும் கழுவி ஊத்துன, இப்போ கொஞ்சிக்கிட்டு இருக்க, ஏன்டி? கர்ப்பம் ஆக்கி விட்டு கழுவி விட்டு போய் கழட்டி விட்டு போயிட்டாரா? அதுக்கு தான் ஓமாடி ஜிபி முத்து ஐடி. சிக்கானா அடி வாங்காதீங்க, சூர்யாவுக்கு பொண்ணு தான் பிறக்கும், அவருக்கு ஒரு செஞ்சு போடுவியே. நான் பாத்துக்கப்பா கூப்பிடுறாங்க. பிரேமுக்கு வராம அப்புறம் என்னைய பார்த்து என்ன பண்ண போறாங்க? இல்ல இப்படியாவது வா, இங்கிட்டு வா. தலைவி எங்க தலைவருக்கு குழந்தை பிறக்குமா இல்ல பெண் குழந்தை பிறக்குமா? ஜிபி முத்துக்கு அவருக்கு அவருக்கு புள்ளையே பிறக்காதுப்பா, குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. உங்க வீடை சுத்தி காட்டுங்க, சிக்கா நீங்க ரொம்ப ரொம்ப அக்யூட்டு, உங்களை மாதிரி ஒரு பையன் தான் பிறப்பான். 41874. உங்க ஹவுஸ சுத்தி காட்டுங்க கண்டிப்பா. வணக்கம் சகோதரி, நான் யுவராணி. ஓ மை காட் ரியலி, ஐ எம் சரண்யா சூர்யா, உன் பொண்ணுக்கு என் நேம் பை சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பேசு அண்ணா. நீங்கள் கூறியது போல என்னுடன் ஒரு டூயட் பண்ணுங்கள் அண்ணா. கண்டிப்பாக பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் கூட டூயட் பண்ணுறேன். இவர் உங்கள் புருஷனா? ஆமாம், சூர்யா கர்ப்பம் களையட்டும், உனக்கேண்டா அதில் இருந்து ஆர்வம் நடப்பாது. ஆமாம், மாசமாவா இருக்க யூடியூப்பில் சொல்லியிருக்கியே.